வணக்கம். துலாம் ராசி, துலாம் லக்னம். ஆண் பெண் இருபாலர்களுக்குமான சோபக்கிருது வருட கார்த்திகை மாத பலன்கள். நவம்பர் 17, 2023 முதல் டிசம்பர் 16, 2023 வரை உண்டான நாட்கள் தான் கார்த்திகை மாத நாட்களாகும். இந்த தமிழ் மாதங்கள் பிறப்பது சூரியனை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது. சூரியன் காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடமான விருச்சகம் ராசிக்கு வரும்போது கார்த்திகை மாதம் என்று கூறப்படுகிறது. இப்போது கார்த்திகை மாதத்தில் அமையக்கூடிய கோல்சார நவகிரகங்களின் நிலைகளை பார்ப்போம். இந்த கார்த்திகை மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடான மேஷத்தில் குரு வக்ர நிலையில் உள்ளார். கன்னிமனையில் சுக்கிரனுடன் கேதுவும் இணைந்துள்ளார். கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி நவம்பர் 30, 2023 அன்று சுக்கிரன் விருச்சகத்திலிருந்து துலாத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிகம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். கார்த்திகை 11ஆம் தேதி நவம்பர் 26, 2023 அன்று புதன் விருச்சகத்திலிருந்து தனுசுமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் கும்பம் மனையில் ஆட்சி பலத்துடன் வலிமையாக சஞ்சரிக்கிறார். மீனம் மனையில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். இவ்வாறான நவகிரகங்களின் நிலைப்பாடுகளால் துலாம் ராசி, துலாம் லக்னம், ஆண் பெண் இருபாலர்களுக்கும் சாதகங்கள் பாதகங்கள் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம். தயவு செய்து வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வீடியோவை கமெண்ட், லைக், ஷேர் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். துலாம் ராசி, துலாம் லக்னம், ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவோடு இணைந்துள்ளார். இங்கு சுக்கிரன் நீச்சமடைந்து உள்ளார். கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி நவம்பர் 30, 2023 வரை சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு யோகமா என்றால் சற்று குறைவுதான். சுக்கிரன் நீச்சமாக இருப்பதாலும் சுக்கிரனோடு கேது இணைந்து இருப்பதாலும் உங்களுடைய ராசிநாதனுக்கு சுக்கிரனுக்கு வலிமை குறைந்திருக்கும். கவலை வேண்டாம். இது இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் 13 நாட்கள் மட்டுமே இவ்வாறாக சுக்கிரன் வலிமை இழந்து இருப்பார். இந்த கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி நவம்பர் 29, 2023 வரை துலாம் ராசி, துலாம் லக்னம், ஆண் பெண் இருபாலர்களும் புதிய தொழில் தொடங்குவது, கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களை தள்ளிப்போடுதல் தவிர்த்தல் நல்லது. கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி நவம்பர் 29, 2023 அன்று சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசி வீட்டிலேயே, அதாவது உங்களுடைய சுயஸ்தானத்தில் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்று வலிமை அடைவார். இந்த கார்த்திகை மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், புதிய வீடு கட்டுவதற்கும், புதிய வீட்டில் குடி செல்வதற்கும், குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை செய்வதற்கும் உன்னதமான காலகட்டங்களாக இருக்கும். ஆக இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் 13 நாட்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். அதாவது அடுத்தவர்களிடம் கவனமாக பேசுதல், அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருத்தல் போன்ற மேலும் பல விஷயங்களில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். கார்த்திகை மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அபாரமான முன்னேற்றங்களை இந்த சுக்கிர பகவான் அளிப்பார். கடந்த 1.5 வருட காலங்களாக துலாம் லக்னம், துலாம் ராசி, ஆண் பெண் இருபாலர்களுக்கும் பெரிய அளவிலான கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசு, சண்டை சச்சரவுகள், மனநிறைவு குறைவு, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்திருக்கும். கடன்கள் அதிகரித்து கடன் தொல்லைகள் இருந்திருக்கும். உற்றார் உறவினர்கள் பகைமையோடு இருந்திருப்பார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகள் உண்டாகி இருந்திருக்கும். இவ்வாறான பல்வேறு வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். இவ்வாறான நபர்களுக்கு ஒரு தெய்வீக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஏனெனில் கடந்த 30 அக்டோபர் 2023 அன்று நிகழ்ந்த ராகுகேது பெயர்ச்சியில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த ராகு 6ஆம் இடத்திற்கும் உங்களுடைய சுயஸ்தானத்தில் இருந்த கேது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் மாறிவிட்டார்கள். இந்த மாதிரியான ராகுகேதுகளின் அமைப்புகள் துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஏனெனில் நீங்கள் என்னதான் பணம் சம்பாதித்தாலும் மனநிம்மதி என்பது மிக முக்கியமானது. எனவே இதுவரையில் உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப உறவுகளிடம் பல்வேறு விதமான பிரச்சினைகளை, கஷ்ட நஷ்டங்களை தூண்டிவிட்டு உங்களுக்கு மனநிம்மதியை குறைத்து கொண்டிருந்த இந்த சர்ப்ப கிரகங்கள் இப்போது இடம் மாறியதால் உங்களுக்கு மனநிம்மதி கிடைக்கும். மேலும் நவம்பர் 29, 2023 தினத்திலிருந்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்ற பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி வளம் பெறுவதற்கான உன்னதமான காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் துலங்கும் சாதனைகளை செய்யக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சுப விசேஷங்கள் நடப்பது போன்ற மேலும் பல விஷயங்களுக்கு உகந்த அருமையான தருணமாக அமைகிறது. மேலும் குருபகவான் உங்களுடைய சுயஸ்தானத்தை பார்க்கிறார்.
இது உங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பாகும். உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருபகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் முன் ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கி வளர்ச்சிகளை தரக்கூடிய காலகட்டம் ஆகும். திருமணம் ஆகவில்லை, குழந்தை பேறு கிடைக்கவில்லை, குடும்பத்தில் வளர்ச்சி இல்லை என்று இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் மாங்கல்யதோஷம், புத்திரதோஷம், பாததோஷம் போன்ற பல்வேறுபட்ட தோஷங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருபகவான் இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது என்றால் பல்லாண்டு காலங்களுக்கு பிரிவில்லாமல் இருக்கக்கூடிய நல்லதொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சுபரான குருபகவான். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திருமண நிகழ்ச்சிகளை 2024 ஏப்ரல் மாதத்திற்குள் நீங்கள் முடித்துக் கொள்ளுதல் சிறப்பாகும். இந்த காலகட்டத்திற்குள் உங்களுடைய திருமணங்களை நீங்கள் முடித்துவிட்டால் உங்களுக்கு ஜாதகத்தில் என்னதான் தோஷங்கள் இருந்தாலும் அவ்வாறான தோஷங்கள் நிவர்த்தி பெற்று பல்லாண்டு காலங்கள் கணவன் மனைவி உறவு என்பது சந்தோஷத்துடன் வாழ்ந்து குழந்தை செல்வம் பெற்றெடுத்து அனைத்து சிறப்பான சடங்குகளையும் முடித்து சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள். எனவே இந்த துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு உன்னதமான அருமையான அற்புதமான காலகட்டமாகும். மேலும் ஏழிலுள்ள குருபகவானின் பார்வை உங்களுடைய ஜென்மராசியில் விழுவதால் உங்களுடைய முகத்தில் எப்போதும் பொலிவு நிறைந்து இருக்கும். இந்த மாத காலகட்டம் உங்களுடைய மனதில் இனிமையான சந்தோஷத்துடன் நீங்கள் புன்னகைக்கு கூடிய காலகட்டமாகிறது. குருபகவானின் பார்வை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சனி ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து கொண்டு குருபகவானை பார்க்கிறார். இந்த மாதிரியான அமைப்பால் துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்த வெகுகாலங்களாக குழந்தை இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறும். ஐந்தாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சனி ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார். இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும், தெய்வீக கடாட்சங்கள் ஏற்படும். மேலும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரே இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு உருவாகிறது. ஒன்பதாம் அதிபதி புதனுக்கு சனி பகவானின் பார்வை கிடைக்கிறது. எனவே இந்த 5-9 தொடர்பு கொள்வதால் உங்களுடைய முன் ஜென்ம பூர்வ ஜென்ம கர்மாக்கள் சிறப்பாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் என்பது விதியாகும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரையில் தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் இந்த தருணத்தில் இனிதே நடந்தேறும். உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் நீங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய பலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை வென்று எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களுக்கு குறைந்து மறையும். எதிரி நோய் பகை என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தின் அதிபதி குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் குருவின் பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாம் புனிதம் அடையக்கூடிய நிலை உள்ளது. உங்களுடைய ராசியை குருபகவான் பார்ப்பதால் உங்களுடைய உடல் உபாதைகள் மறைந்து உடலில் தெம்பு தெளிவு ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குருபகவான் பார்ப்பதால் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். குரு கடந்த காலங்களில் ராகு கேதுவின் பிடியில் மாட்டி குடும்ப வாழ்க்கையை இழந்த, கணவனை இழந்த, மனைவியை இழந்த, விவாகரத்து ஆன துலாம் லக்னம் துலாம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் குரு 11ஆம் இடமான இரண்டாவது திருமண ஸ்தானத்தை பார்ப்பதால் மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பதால் உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய வேலை மூலமாகவோ தொழில் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் லாபங்கள் முன்னேற்றமடையும். பணவரவு லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். ஏப்ரல் 2024 ஆண்டுக்குள் துலாம் ராசி துலாம் லக்ன ஆண் பெண் இருபாலர்களும் எந்த அளவுக்கு சம்பாதித்து சேர்த்து கொள்கிறீர்களோ இவைகள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குருபகவான் பார்க்கிறார். இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். இந்த கார்த்திகை மாதத்தில் குருபகவான் இருக்குமிடமும் அவர் பார்க்கக்கூடிய பார்வையிடங்களும் சுபிட்சமான நிலையில் உள்ளதால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை கொடுக்கும். நீங்கள் அளப்பரிய விதத்தில் முன்னேற்றங்களையும் அனுகூலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை இந்த குருபகவான் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு ராகு யோகாதிபதியாக வருகிறார். ராகு பிரம்மாண்ட காரகன், எனவே உங்களுக்கு பிரம்மாண்டமான திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் உள்ளது. மேலும் ராகு வெளிநாட்டை குறிக்கக்கூடியவர் என்பதால் உங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும். உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும். மேலும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாட்டரி போன்ற மேலும்பல யோகங்கள் கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை முழுமையாக பரிபூரணமாக அனுபவிக்கவும் கெடுபலன்களை குறைக்கவும் தவிர்க்கவும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம்.
இந்த கார்த்திகை மாத காலகட்டத்தில் இந்த மாத கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் பத்திரை கர்ணமாக வருவதால் பத்திரை கர்ணத்திற்கு உரியவர் முருகப்பெருமானை நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுதல் அல்லது அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுதல் சிறப்பாகும். இப்போது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான தினங்களை பற்றி சற்று பார்ப்போம். நவம்பர் 17, 2023 அன்று இந்த கார்த்திகை மாதம் பிறக்கும் போது முடவன் முழக்கு என்று சொல்லக்கூடிய தினமாகும். இந்த கார்த்திகை முதல் நாளில் நீர்நிலைகளில் குளிப்பது துலாகாவிரியில் முழுக்கு போடுவதற்கு இணையாகி எல்லாவிதமான அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நவம்பர் 24, 2023 அன்று வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் காலை 10:14 இருந்து காலை 11:44 வரை சுமார் 1.5 மணி நேரம். இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் காரிய வெற்றி கிடைக்கும். இந்த தினத்தில் புதிய மனை வாங்குவது, மனையில் வீடு கட்ட பூமி பூஜை போடுவது, புதிய வீட்டிற்கு தலைவாசல் வைப்பது போன்ற மேலும் பல சுப விசேஷங்கள் செய்வது சிறப்பாகும். ஆக நவம்பர் 24, 2023 அன்று வாஸ்து நாள் ஆகும். நவம்பர் 26, 2023 அன்று பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், கார்த்திகை தீப திருவிழா. நவம்பர் 27, 2023 அன்று பௌர்ணமி, திருகார்த்திகை தீபம், மேலும் திருமங்கை ஆழ்வாரின் பிறந்த தினம். மேலும் இந்த கார்த்திகை மாதத்தில் திருமண யோகங்களும் முகூர்த்த நாட்களும் அதிகம் உண்டு.